ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நகல் படிப்பாளர் மற்றும் நகல் பரிசோதகர் பதவிக்கான தேர்வு நாள், நேரம், அட்டவணை, எலிஜிபிள் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வேலைவாய்ப்பு அறிவிப்பு என்னு பார்த்தீங்கன்னா 358/2017 நாள் பார்த்தீங்கன்னா 29/4/2017 அன்று பார்த்தீங்கன்னா பல்வேறு பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நகல் படிப்பாளர் மற்றும் நகல் பரிசோதகர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு நாள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/6/2019 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இடம் பார்த்திங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிமன்ற வளாகம் விழுப்புரம். ஸோ இங்கே தான் எழுத்து தேர்வு நடைபெற இருக்கிறது. நேர அட்டவணை பார்த்திங்கன்னா இதோட இணைத்திருக்கிறாங்க, ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக எலிஜிபிள் லிஸ்ட்டும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, ஸோ செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்வு எழுத வரும் விண்ணப்பர்கள் அனைவரும் தேர்வு அட்டை எக்ஸாம் பேடு கட்டாயம் கொண்டு வர வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா நீலம் அல்லது கரும் நிறம் கொண்ட எழுதுகோலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத்திய அல்லது மாநில அரசால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையின் அசலை தங்களும் எடுத்து வர வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அடையாள அட்டையின் நகல் ஒன்றையும் வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தேவையிருப்பின் நகலை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக எலிஜிபிள் லிஸ்டினுடைய லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இந்த தகவல் சென்றடையட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.